இயேசு ஆண்டவருக்கே ஆராதனை, புகழ்ச்சி, மகிமையும் உண்டாவதாக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் எதற்காக நமக்கு தேவை என்று இன்று நாம் சிந்திப்போம். 1 சாமுவேல் 10:6 நாம் இப்பொழுது வாசிக்க கேட்போம். சாமுவேல் முதல் புத்தகத்திலிருந்து வாசகம், 10:6. ஆண்டவரின் ஆவி உன்மேல் வலிமையோடு வரும், நீயும் அவர்களோடு பரவசமடைந்து பேசுவாய், நீயும் வேறு மனிதனாய் மாற்றப்படுவாய். இவ்வசனம் அழகாக சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியை பெற்ற ஒருவர் வேறு மனிதனாக மாற்றப்படுவார் என்று. ஆகவே ஒரு வேறு மனிதராக நாம் மாற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. இயேசுவினுடைய சீடர்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்கள் பயந்து ஒரு வீட்டிலே அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியை பெற்ற பிற்பாடு தைரியமாக வெளியே சென்று இயேசுவை பற்றி அறிவிக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவரை பெறுவதற்கு முன்பு பயந்து போய் இருந்தவர்கள், கோழைகளாக இருந்தவர்கள், பரிசுத்த ஆவியானவரை பெற்ற பிற்பாடு தைரியமாக சென்று இயேசுவை பற்றிய நற்செய்தி அறிவிக்கிறார்கள். அதுதான் வேறு மனிதர்களாக மாற்றப்படுவது. பரிசுத்த ஆவியானவர் ஒருவருக்குள்ளே வருகிற பொழுது, ஒருவருக்குள்ளே செயல்படுகிற பொழுது அவர் வேறு மனிதராக மாறுகிறார், தைரியமிக்கவராக மாறுகிறார், நற்செய்தியை அறிவிக்கக்கூடியவராக அவர் மாறுகிறார். அதைத்தான் திருத்தூதர் பணிகள் 2 அதிகாரத்தை நாம் பார்த்தோம். அந்த பரிசுத்த ஆவியான பெந்தகோஸ்து நாளிலே வருகிற பொழுது அவர்கள் தைரியம் பெறுகிறார்கள், எல்லா இடங்களிலும் சென்று நற்செய்தி அறிவிக்கிறார்கள். புனித யோவானுடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டால், புனித யோவான் மிகவும் கோபக்காரராக இருந்திருக்கிறார். லூக்கா நற்செய்தி 9:54 இப்படி சொல்லுகிறார், ஆண்டவரே வானத்திலிருந்து தீ வந்து இவர்களை அழித்துவிடச் செய்யவா என்று இயேசுவிடத்தில் கேட்கிறார். இயேசு எருசலேமுக்கு சென்று கொண்டிருக்கிறார். சமாரியா வழியாக அவர் செல்லுகிறார். அப்பொழுது அந்த சமாரியர்கள் இயேசுவை ஏற்க மறுக்கிறார்கள். அப்பொழுது கோபப்படுகிற யோவான் சொல்லுகிறார், ஆண்டவரே தீ வந்து வானத்திலிருந்து தீ வந்து இவர்களை அழித்துவிட செய்ய நாங்கள் செய்யட்டுமா, நீங்கள் உத்தரவிடுங்கள் என்று சொல்லுகிறார். அந்த அளவுக்கு கோபக்காரராக இருந்த யோவான் பரிசுத்த ஆவியானவரை பெற்ற பிற்பாடு முற்றிலுமாக அவருடைய வாழ்க்கை மாறுகிறது. அவர் சென்ற இடங்களிலெல்லாம் எதை பற்றி பிரசங்கம் செய்தார் என்றால், அன்பு 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 என்று அன்பை குறித்து அவர் பிரசங்கம் செய்தார். 1 யோவான் 4:20 அவர் அழகாக சொல்லுகிறார், கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர். தம் கண்முன்னே உள்ள சகோதர சகோதரிடம் அன்பு செலுத்தாதோர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்த முடியாது. பார்த்தீங்களா, கோபக்காரராக இருந்த ஒருவர் அன்பை பற்றி பிரசங்கிக்கிறார். எப்படி இது சாத்தியமானது, எப்படி இந்த இவர் மாறுகிறார்? பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ளே வந்த பொழுது அவர் மாற்றம் பெறுகிறார். அவருடைய வாழ்க்கையிலே, அவருடைய சுபாவத்திலே மாற்றம் ஏற்படுகிறது. புனித பேதுருடைய வாழ்க்கையை பாருங்கள். இயேசுவோடு 3 ஆண்டுகள் இருந்தார், ஆனால் இயேசுவையே 3 முறை மறுதளித்தார். ஆனால் பரிசுத்த ஆவியானவரை பெற்ற பிற்பாடு தைரியமாக சென்று பிரசங்கிக்கிறார். அவர் பிரசங்கம் கேட்டு 3000 பேர் மனம் திரும்பினர் என்று திருத்தூதர் பணிகள் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, எவ்வளவு தைரியம் பாருங்கள். 3 முறை இயேசுவை மறுதளித்தவர் தைரியமாக நின்று இயேசுவை பற்றி பிரசங்கிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சக்தி அவருக்கு எங்கிருந்து கிடைத்தது? பரிசுத்த ஆவியிடமிருந்து அவருக்கு கிடைத்தது. பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ளே வருகிற பொழுது வேறு மனிதராய் அவர் மாற்றம் பெறுகிறார். திருத்தூதர் பணிகள் 4:18-20 உள்ள வசனங்களை நாம் வாசிக்கிற பொழுது, அதன் பின்பு தலைமை சங்கத்தார் அவர்களை அழைத்து இயேசுவை பற்றி எதுவும் பேசவோ கற்பிக்கவோ கூடாது என்று கண்டிப்பாக கட்டளையிட்டனர். அதற்கு பேதுரும் யோவானும் மறுமொழியாக, உங்களுக்கு செவி சாய்ப்பதா, கடவுளுக்கு செவி சாய்ப்பதா, இதில் கடவுள் பார்வையில் எது முறையானது என நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். என்ன ஆனாலும் நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் இருக்க எங்களால் முடியாது என்றனர். பார்த்தீங்களா, பயந்து போயிருந்த பேதுரு எப்படி மாறுகிறப்ப, நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் தொட்டு உணர்ந்ததையும் எங்களால் அறிவிக்காமல் இருக்க முடியாது என்று சொல்லி
பேதுரு தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறார். அப்படிப்பட்ட தைரியம் அவருக்கு எங்கிருந்து வந்தது? பரிசுத்த ஆவியை பெற்ற பிற்பாடு அவருக்கு வருகிறது. புனித ஸ்தேவானுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிற பொழுது அவரும் தூய ஆவியால் நிறைந்திருந்தார் என்று திருத்தூதர் பணிகள் 6:5 சொல்லுகிறது. அவருடைய அந்த இறுதி காலத்திலே அவர் கல்லால் எரிந்து கொல்லப்பட்டார். அப்படி கல்லால் எரிந்து கொல்லப்படுகிற பொழுது ஸ்தேவான் எப்படி அந்த துன்பத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் என்பதை திருத்தூதர் பணிகள் 7:54-60 முடிய உள்ள வசனங்கள் தெளிவாக சொல்லுகின்றன. இவற்றை கேட்டவர்கள் உள்ளம் கொதித்தெழுந்து அவரை பார்த்து பற்களை நரநரவன கடித்தார்கள். அவரோ தூய ஆவியின் வல்லமையை நிறைவாய் பெற்று வானத்தை உற்று நோக்கினார். அப்போது கடவுளின் மாட்சியும் அவர் வலப்பக்கத்தில் இயேசு நிற்பதையும் கண்டு, இதோ வானம் திறந்திருப்பதையும் மானிடமகன் கடவுளது வலப்பக்கத்தில் நிற்பதையும் காண்கிறேன் என்று கூறினார். ஆனால் அவர்கள் தங்கள் செவிகளை அடைத்து கொண்டு பெருங்கூச்சலிட்டு ஒருமிக்க அவர் மேல் பாய்ந்தார்கள். நகரத்திற்கு வெளியே இழுத்து கொண்டு போய் அவர் மேல் கல்லெறிந்தார்கள். சாட்சிகள் தங்கள் மேலுடைகளை சவுல் என்னும் இளைஞரிடம் ஒப்படைத்தார்கள். அவர்கள் ஸ்தேவான் மீது கல்லெறிந்த போது அவர் ஆண்டவராகிய இயேசுவே எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டினார். பின்பு முழந்தால் படியிட்டு உரத்த குரலில், ஆண்டவரே இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று சொல்லி உயிர் விட்டார். பார்த்தீங்களா, கல்லால் எரிந்து கொல்லப்படுகிற சூழ்நிலையிலும் கூட பரிசுத்த ஆவி நிறைந்த ஸ்தேவான் என்ன சொல்கிறார்? ஆண்டவரே இவரை மன்னியும். இயேசு சிலுவையிலே சொன்னதைப் போல தந்தையை இவர்களை மன்னியும், காரணம் இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று பரிசுத்த ஆவியால் நிறைந்த இயேசு சொன்னதைப் போல ஸ்தேவானும் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து சொல்கிறார், ஆண்டவரே இவர்களை மன்னியும், இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் என்று. அவருடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுகிறது. பரிசுத்த ஆவியான வருகிற பொழுது ஒருவருடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக மாற்றம் ஏற்படும். புனித பர்னபாசருடைய வாழ்க்கையை பாருங்கள். திருத்தூதர் பணிகள் 11:24 சொல்லுகிறது, அவர் நல்லவர், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் பெருந்திரளான மக்களை ஆண்டவரிடம் சேர்த்தார் என்று. பார்த்தீங்களா, பெருந்திரளான மக்கள், அநேக மக்களை ஆண்டவரிடத்திலே கொண்டு வர முடிந்தது பர்னபாசால். எப்படி? அவர் பரிசுத்த ஆவியை பெற்றிருந்த காரணத்தால். ஆகவே பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவி நம்மிடத்தில் இருக்கிற பொழுதுதான் அநேக மக்களை இயேசுவிடத்தில் நம்மால் கொண்டு வர முடியும். ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை நம்மால் வாழ முடியும். பரிசுத்தமான வாழ்க்கை நம்மால் வாழ முடியும். புனித அகுஸ்தினாருடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது அகுஸ்தினார் மனமாற்றம் அடைந்த மிகப்பெரிய பாவியாக இருந்தார். அவர் மனமாற்றம் அடைந்த பிற்பாடு அவர் ஒரு ஊருக்கு இப்படி சென்று கொண்டிருக்கிற பொழுது அந்த வழியிலே ஒரு விபச்சாரியை சந்திக்கிறார். அந்த பெண்ணோடு இவர் விபச்சாரம் செய்திருக்கிறார் ஏற்கனவே. அப்படி செல்லுகிற பொழுது அந்த விபச்சாரி இப்பொழுது இவரை அழைக்கிறார், வா என்னிடத்திலே வா, நாம் தவறு செய்வோம் என்று. அப்பொழுது தூய ஆவியால் நிரப்ப பெற்ற புனித அகுஸ்தினார் அதற்கு இணங்க மறுக்கிறார். அவள் பலமுறை வற்புறுத்திய பொழுதும் புனித அகுஸ்தினார் அதற்கு மறுப்பு தெரிவித்து அவரிடத்திலே சொல்லுகிறார், நான் பழைய மனிதன் அல்ல, நான் இப்பொழுது புதிய மனிதன், ஆனால் நீயோ இன்னும் பழையவளாகவே இருக்கிறாய் என்று அவர் சொன்னார். அவர் பிற்காலத்திலே குருவானவராக மாறி ஆயராக மாறி புனிதராகவே அவர் மாறினார். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் புதிய மனிதர்களாக மாறுகிறார்கள். வேறு மனிதர்களாக அவர்கள் மாறுகிறார்கள். புனித பவுலுடைய வாழ்க்கையை பாருங்கள். சவுலாக இருந்தார், அநேக கிறிஸ்தவர்களை கொன்றார். ஆனால் பரிசுத்த ஆவியானவரை பெற்ற பிற்பாடு இயேசுவுக்காக வைராக்கியமாக அவரால் வாழ முடிந்தது. அன்பை குறித்து 1 Corinthians 13 மிக தெளிவாக அவரால் சொல்ல முடிந்தது. பிறரை அன்பு செய்ய அவரால் முடிந்தது. பிறருக்காக தன்னுடைய உயிரை கொடுக்க அவரால் முடிந்தது. இயேசுவுக்காக தன்னுடைய உயிரை கொடுக்க அவரால் முடிந்தது. இயேசுவுக்காக அதிகமாய் உழைக்க அவரால் முடிந்தது. அவருடைய வாழ்க்கை மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக பிறருக்கு அமைந்தது. இதெல்லாம் எப்படி நடந்தது? பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள் செயல்பட்டதால் அவரால் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடிந்தது. இயேசுவும் அதைத்தான் சொல்கிறார். யோவான் நற்செய்தி 14:15-16 இயேசு சொல்கிறார், நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள். அடுத்த வசனம், உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன், தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். இயேசு சொல்கிறார், நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள். இயேசுவை நம்ம அன்பு செய்கிறோமா?
நம்ம எல்லோரும் அன்பு செய்கிறோம். நம்ம எல்லோரும் சொல்லுவோம், நான் இயேசுவை அன்பு செய்கிறேன், நானும் அன்பு செய்கிறேன், இயேசுவை நாம் எல்லோரும் அன்பு செய்கிறோம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அடுத்த வசனம், என் கட்டளைகளை கடைப்பிடிப்பீர்கள். நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைப்பிடிப்பீர்கள். இப்போ நம்ம சொல்லுவோம், இப்போ நம்ம கேட்டோம்னா அவருடைய கட்டளைகள் நாம் கடைப்பிடிக்கிறோமா என்று கேட்டால் கொஞ்சம் கேள்விக்குறிதான். சில நேரங்களில் நாம் தவறிவிடுகிறோம். அப்படி என்றால் அவரை அன்பு செய்கிறவர்கள் அவருடைய கட்டளைகளை கடைப்பிடிக்க வேண்டும். இந்த மனிதனுடைய சக்தியால் அவருடைய கட்டளைகளை முழுமையாக கடைப்பிடிக்க முடியாது. நம்மை எதிர்த்து வருகிறவனை மன்னிக்க வேண்டும், நம்முடைய சத்துருவை நாம் நேசிக்க வேண்டும் என்பதெல்லாம் இந்த மனித சுபாவத்தினால் நம்மால் முடியாது. மாறாக பரிசுத்த ஆவி நம்மிடத்தில் வருகிற பொழுதுதான் அதையெல்லாம் செய்ய முடியும். ஆகவே தான் இயேசு சொல்கிறார், உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன், தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். அந்த பரிசுத்த ஆவியான நமக்குள்ளே வருகிற பொழுது இயேசு சொன்னதையெல்லாம் நாம் வாழ்க்கையிலே கடைபிடிக்க முடியும், இயேசுவை முழுமையாக அன்பு செய்ய முடியும், இயேசுவுக்காக வாழ முடியும், பரிசுத்தமாக வாழ முடியும். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியான எதற்காக நமக்கு வருகிறார்? பரிசுத்தமாக வாழ நமக்கு அவர் உதவி செய்ய நம்மிடத்தில் அவர் வருகிறார். ஆகவே அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் ஜெபிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரே, என்னில் எழுந்தருளி வாரும், என்னை புதிய மனிதனாய் மாற்றும், நான் பரிசுத்தமாய் வாழ எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லுகிற பொழுது பரிசுத்த ஆவி இறங்கி வந்து இயேசுவை அன்பு செய்ய, கடவுளை அன்பு செய்ய, பரிசுத்தமாய் வாழ நமக்கு அவர் உதவி செய்வார். நாம் ஜெபிப்போம். அன்பே உருவான இறைவா, பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு துணையாளராக தந்திருக்கிறீரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அந்த பரிசுத்த ஆவியானவருடைய துணையால் நாங்கள் பரிசுத்தமாக வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, நாங்கள் பாவிகள், பலவீனர்கள், பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று நாங்கள் ஆசிக்கிறோம், ஆனாலும் நாங்கள் தவறி விழுகிறோம். தூய ஆவியானவரே, எங்களில் எழுந்தருளி வருவீராக. உம்முடைய வல்லமையால் எங்களை நிரப்புவீராக. உம்முடைய ஆவியின் கனிகளை எங்களில் பொழிவீராக. நாங்கள் பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக, ஆமேன்.